ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண், ஃபிஷ் கீப்பர் சேலம். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 2 டேஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2-way சன் ஃபில்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருந்தோம். அது சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகி பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து கிறிஸ்டல் கிளியராக வந்து மாறிடுச்சு. இது வந்து இப்போ இருக்கக்கூடிய ஒரு நிலைமை, அதாவது ஒரு 2 டேஸில் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் வந்து ஏஜ்டு ஆக ஆக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியரன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து ஃபில்டர் மீடியா செட்டப்பு ப்ளஸ் வந்து வாட்டர் வந்து இந்த கண்டிஷன் ஆகலை, சரிங்களா? ஃபில்டர் மீடியா வந்து இந்த கண்டிஷன் ஆகிருக்காது, ப்ளஸ் வந்து வாட்டர் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கண்டிஷன் ஆகிருக்காது. இந்த ப்ராசஸ்லாம் எப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து முடியும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் டு ஒரு 2 வீக்கில் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து முடிஞ்சிடும். அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் கிளாஸ் வந்து இருக்கிறதே தெரியாது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் அடிக்குது, அதனால் வந்து உங்களுக்கு டேங்கோட கிளாரிட்டி வந்து கொஞ்சம் சரியாக தெரிய மாட்டேங்குது. நான் செப்பரேட்டாக உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன், லைட்டில் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வீடியோ செப்பரேட்டாக வீடியோ எடுத்து போடுறேன், உங்களுக்கு கொஞ்சம் நல்லா புரியும். ஓகே, இப்போ வந்து வாட்டர் கிளாரிட்டி ஆனதுக்கப்புறமே ஃபிஷ் வந்து ஆட் பண்ணலாமா அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு டவுட் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதும், ப்ளஸ் வந்து நிறைய பேர் வந்து சன் ஃபில்ட்ரேஷன் செட் பண்ணி முடிச்சுட்டு வாட்டர் வந்து கிளாரிட்டி ஆகாமே இருக்கும். ஒரு 2-3 வீக் போக பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து கிளாரிட்டி ஆகலை, இருக்க மட்டாக தான் ஆகிட்டுருக்கு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து அந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து வந்துட்டுருக்குன்னு சொல்லி எனக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வாட்டரோட டிடிஎஸ் லெவல் பார்த்து நீங்கள் செக் பண்ணணும், சரிங்களா? ஸோ என்னோடய வாட்டர் டிடிஎஸ் லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 189 தான் இருக்குது. ஸோ வந்து ஒரு போர் வாட்டரில் 189 இருக்கிறதா ரொம்ப ரொம்ப ரேரு. ஸோ எனக்கு வந்து அது கொஞ்சம் லக்கு தான். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து டேங்க் வந்து நான் ஃபில் பண்ணாலே ஓரளவுக்கு வந்து கிளாரிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இருக்குது. ப்ளஸ் வந்து நம்ம வந்து சம் ஃபில்ட்ரேஷனில் வந்து நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, 27 kg வந்து பயோ மீடியாஸ் வந்து நம்ம லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதனுடைய ப்ராசஸிங் அப்படிங்கிறது வந்து இருக்குது. 60 W வந்து ஃப்ளோ கொடுத்துருக்கேன், ஒரு 3 feet டேங்க் வந்து ஒரு 60 W ஃப்ளோ வந்து கொடுத்துருக்கேன். அப்போ வந்து சைக்கிளிங் பவர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து பெர் ஹவருக்கு வந்து 10 times வந்து உங்களோட வாட்டர் வந்து மறுபடி சைக்கிளிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே கிடச்சிரும். ஓகே, இப்போ வந்து எம்டி டேங்கில் நீங்கள் சைக்கிளிங் பண்ணி ஒரு கிளாரிட்டி நீங்கள் பார்க்குறதுக்கும் ஃபிஷஸ் நீங்கள் ஆட் பண்ணி ஒரு கிளாரிட்டி பார்க்கறதுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்மல் டேங்கில் வந்து வாட்டர் ஆட் பண்ணி சைக்கிளிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டேங்கில் வந்து ப்ராசஸிங் மட்டும்தான் ஆகிட்டு இருக்கும், சரிங்களா? நீங்கள் ஃபிஷஸ் வந்து ஆட் பண்ணால் மட்டும் தான் நைட்ரஜன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா வந்து ஃபிஷஸ் வந்து வேஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது தான் வந்து அமோனியா ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராசஸும் ஸ்டார்ட் ஆகி டேங்கில் வந்து உங்களுக்கு பெனிஃபிஷியல் பேக்டீரியா ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அதுதான் வந்து ஒரு சான்சஸ் வந்து உண்டு பண்ணி கொடுக்குது. ப்ளஸ் வந்து இதெல்லாம் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா குட் பேக்டீரியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குட் பேக்டீரியா அண்ட் பெனிஃபிஷியல் பேக்டீரியா ரெண்டுமே டேங்குக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதெல்லாம் கிடைச்சதுக்கப்புறம் தான் உங்கள் டேங்க் வந்து பார்க்குறதுக்கு வந்து க்ளீனாக இருக்கும், சரிங்களா? நீங்கள் எந்த சைடுலேருந்து பார்த்தாலுமே வந்து வாட்டர் பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி ஒரே மாதிரி இருக்கும். நீங்கள் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து புது டேங்க் செட் பண்ணும்போது ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி இருக்கும்.
அதுவே சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி இருக்கும். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது நீங்கள் ஸ்டேபிளான வாட்டர் பார்ப்பீங்க. அதே நீங்கள் சைட்லேருந்து பார்க்கும்போது லென்த்தாக நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி உங்களால் பார்க்க முடியாது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்டர் ப்ராப்பராக வந்து கண்டிஷன் ஆகிருக்காது. ஓகே, இதில் வந்து முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வாட்டரோட டிடிஎஸ் லெவல் தான். ஸோ ஒரு 250 கிலோ வந்து வாட்டரோட கண்டிஷன் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், போர் வாட்டரில் உங்களோட டேங்க் வந்து உடனே கிளாரிட்டி ஆகும். உடனேங்கிறது வந்து ஒரு 1 வீக்குள்ள, சரிங்களா? ஸோ அப்படி வந்து கிளாரிட்டி ஆகும். அதே வந்து ஒரு 400, 500, 600 மேலே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கிளாரிட்டி ஆகிறது ரொம்ப ரொம்ப ரேராக இருக்கும். அப்படியே கிளாரிட்டி ஆனாலும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பெரிய டேங்கில் வந்து ஒரு 100 கிராம் வந்து கல் உப்பு கரைச்சா ஒரு லைட்டாக ஒரு மட் ஆகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து உங்களோட டேங்க் வந்து உங்களுக்கு வந்து விஷுவலேஷன் வந்து காமிக்கும். அப்போ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போர் வாட்ரு ப்ளஸ் வந்து ஆரோ வாட்டர் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் வரும், சரிங்களா? நீங்கள் ஃபில்ட்ரேஷனில் வந்து நீங்கள் எந்தவே நீங்கள் சேஞ்சஸ் வந்து பண்ண முடியாது. ஸோ நீங்கள் சேஞ்சஸ் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா வாட்டர் தான். என் கஸ்டமருக்கு நிறைய பேர் நடந்திருக்குது, அவங்க வந்து போர் வாட்டரில் பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் வந்து 1200, 1300 மேலே இருக்கும். அப்போ வந்து சம் ஃபில்ட்ரேஷனோ அல்லது வந்து ஒரு கேனிஸ்டோ இல்லைன்னா இதை விட பெரிய ஒரு சிஸ்டமேட்டிக் நீங்கள் போட்டு சைக்கிளிங் பண்ணால் கூட கிளாரிட்டி உங்களால் வந்து பார்க்கவே முடியாது. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் வந்து ஓரளவுக்கு தான் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் உங்களோட மீடியாஸ்னால். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, போர் வாட்டர் வந்து 50%ம் ஆரோ வாட்டர் 50%ம் கலந்து ஒரு கிளாரிட்டி பாருங்கள், சரிங்களா? அதுவே உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து எக்ஸ்பெரிமெண்டல் தான். நீங்கள் ஒரு 50% போர் வாட்டர், 50% பார்த்தீங்கன்னா ஆரோ வாட்டர் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு கிளாரிட்டி பாருங்கள். 30%, 70% வந்து நீங்கள் கவர் பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராசஸிங் பண்ணி பார்த்து தான் வந்து உங்களோட கிளாரிட்டி நீங்கள் வந்து கொண்டு வர முடியும். ஸோ எடுத்துருமே ஒருத்தர் சம் ஃபில்ட்ரேஷன் போட்டால் வாட்டர் வந்து கிளாரிட்டி ஆயிடும்னு உங்கள்கிட்ட யாராவது சொன்னாங்கன்னா, ஏன் நானே சொன்னால் கூட நீங்கள் நம்பாதீங்க, அந்த மாதிரி ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக ஆகாது. எல்லாரோடைய வாட்டரோட கண்டிஷனும் ஒரே மாதிரி கிடையாது, சரிங்களா? நம்ம வந்து செட் பண்ணக்கூடிய சிஸ்டமேட்டிக் வேணால் ஒன்றா இருக்கலாம், எல்லாருடைய வாட்டரோட பேராமீட்டர் வந்து வேறு வேறையாக இருக்கும். அதனால் ஒரே மாதிரியான கிளாரிட்டி வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேராக இருக்கும். இப்போ நம்ம செட் பண்ண சம் ஃபில்ட்ரேஷன் வந்து எனக்கு கிடைச்ச கிளாரிட்டியை விட என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு வந்து ஒரு திருச்செங்கோட்டில் இருக்கார், சரிங்களா? அவருக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ கூட போட்டிருக்கோம், அவருக்கு கிடைச்ச கிளாரிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எஸ்டாப்ளிஷாக இருக்குது, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து இதில் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஓகே, இப்போ வந்து வாட்டர் கண்டிஷன் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பராக சம் ஃபில்ட்ரேஷன் செட் பண்ணும்போது நீங்கள் வந்து, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து கம்ப்ரஸ் பண்ணுறாங்கிற பேரில் வந்து பயோமெடிசன் நீங்கள் கம்மியாக லோட் பண்ணிங்கன்னா உங்கள் டேங்கோட கிளாரிட்டி வந்து கிடைக்காமல் போயிடும், ஒன்று. ரெண்டாவது வந்து ஃபிஷஸ் வந்து நீங்கள் எப்போ ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் கிளாரிட்டி ஆகிடுச்சுன்னா கூட உங்களோட டிடிஎஸ்க்கு வந்து ஃபிஷஸ் வந்து செட் ஆக தான் பார்க்கறதுக்காக, வேறு வழியே கிடையாது. ஏதோ ஒரு மாலி ஃபிஷ்ஷோ ஏதோ ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி ஃபிஷஸ் வந்து ஒரு 2 ஃபிஷஸ் வந்து உங்கள் டேங்கில் வந்து ஆட் பண்ணுங்கள். உங்கள் டேங்கில் ஆட் பண்ணி அந்த ஃபிஷஸ் வந்து சர்வே பண்ணுதா இல்லையா பார்த்துட்டு அதுக்கப்புறமே நீங்கள் ரெகுலராக விடுறீங்க பார்த்தீங்களா, அந்த ஃபிஷஸ் வந்து மெதுவாக ஆட் பண்ணுங்கள். ஒவ்வொன்றா ரெண்டு ரெண்டாக வந்து ஆட் பண்ணினா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ உங்கள் வாட்டோட பேராமீட்டர் எல்லாமே ஓகேவாக இருக்குது அப்படின்னா ஒரு பர்ச்சேஸ் போடுறீங்க. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு அரவணா, ஒரு ஆஸ்கரு, ஒரு ஷெவரம் ஃபிஷ்ஷு, ஒரு ஜெயின் கௌரமி, அந்த மாதிரி ஒட்டுக்காக உங்கள் டேங்கில் வந்து ஃபிஷஸ் வந்து நீங்கள் வந்து லோட் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா, அப்போ நீங்கள் உங்கள் ஃபிஷஸ் வந்து அதுக்கு உங்களுடைய அட்மாஸ்பியருக்கு வந்து கரெக்டாக இருக்குதான் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ நம்ம வந்து சம் ஃபில்ட்ரேஷன் செட் பண்ணிட்டோம், ஸோ ஃபில்ட்ரேஷன் மொத்தம் ஹெவியாக இருக்குது, நம்ம என்ன ஃபிஷ் வேணால் விடலாம், சாகாதுன்னு வந்து நீங்கள் வந்து தீர்மானம் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்கள் ஃபிஷஸ் வந்து அடி வாங்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து நான் வந்து இந்த கோல்டு வந்து ஒரு 2 டேஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா என்னோடய டிடிஎஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 187 தான். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் எல்லாமே ஏஜ்டு வாட்டர் தான். இந்த ஃபிஷ்ஷுக்குன்னே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 லிட்டர் நான் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு சின்டெக்ஸ் டேங்கில் வாட்டர் எப்பவுமே ஏஜ்டு பண்ணி வச்சிருப்பேன், சரிங்களா? ரெண்டாவது மூணாவது பார்த்தீங்கன்னா, பெனிஃபிஷியல் பேக்டீரியா வந்து க்ரியேட் ஆகிறதுக்காக வந்து நான் மைக்ரோலைஃப் மெடிசன் வந்து எப்பவுமே அதில் வந்து ஊற்றிட்டே இருப்பேன். எல்லாருமே வந்து தப்பாக கால்குலேட் பண்ணக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஏஜ்டு வாட்டர் யூஸ் பண்ணால் ஃபிஷ்ஷை நம்ம வந்து கண்டிஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, இது வந்து ஏஜ்டு ஃபிஷஸ். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து ப்ராடக்ட்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கணும், ஃபிஷ்ஷு மட்டும் பார்த்தீங்கன்னா பழசாக வாங்கணும். அதாவது வந்து ஒரு ஒரு அக்வாரியம் ஷாப்புக்கோ அல்லது வந்து ஒரு பாண்டுக்கோ வந்து ஒரு 1 வீக்கோ 2 வீக்கோ பார்த்தீங்கன்னா கண்டிஷனான ஃபிஷ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஜ்டு ஃபிஷ்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஒரு 2 வீக் 3 வீக் பார்த்தீங்கன்னா வரும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குவாரண்டைன் ஆயிரும், சரிங்களா? ப்ராப்பராக வந்து ஃபிஷஸ் வந்து கண்டிஷன் ஆயிரும். ஸோ சர்வே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து, நீங்கள் உங்கள் டேங்கில் வந்து போட்டு நீங்கள் வந்து வளர்க்கும் போது வந்து சர்வே பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் புதுசாக வரும்னு சொல்லிட்டு நியூ ஸ்டாக் எடுத்துகிட்டுட்டிங்கன்னா அது ஆல்ரெடி வந்த டயரில் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்கள் டேங்கோட உங்களோட வாட்டரோட பேராமீட்டர் வந்து செட் ஆகாமல் இருக்கும், போட்ட உடனே பார்த்தீங்கன்னா இறந்து போயிடும். ஸோ இதெல்லாம் வந்து நிறைய நடந்துகிட்ருக்கும், சரிங்களா? இதெல்லாம் வந்து
தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்கும். இப்போ வந்து இந்த ஃபிஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஆல்ரெடி இருந்த ஃபிஷ்ஷஸ் சரிங்களா. ஸோ என்னோடய இம்யூனிட்டி பவர் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஏஜ் ஃபிஷ்ஷஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு என்கிட்ட வந்து டிவார்ம் பண்ணி ப்ராப்பராக கண்டிஷனாக இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷஸ். அதனால் வந்து என் வாட்டர் பேராமீட்டர் கரெக்டாக இருக்குது. ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா ஏஜ்டு ஃபிஷ்ஷாக இருக்குது. ஃபில்ட்ரேஷனை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. 27 kg பயோ மெடியஸோட இந்த டேங்க் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. அது இல்லாமல் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 4 kg வந்து பயோ மெடியாஸும் நைனட்டோர் பார்த்தீங்கன்னா ஒரு 11 pieces வந்து இந்த போட்டு இந்த டாப் ஃபில்டர் பாக்ஸில் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கிறோம். அப்போ வந்து சம்பிலிருந்து இன்லேட் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஒரு ஏரேஷன் வந்து கிரியேட் பண்ணும் சரிங்களா. அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஒரு டாப் ஃபில்டர் வந்து ஒரு சைக்ளிங் பவரை வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அப்போ வந்து ரெண்டு ஏரேஷன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருந்துகிட்ருக்குது சரிங்களா. நிறைய பேர் என் வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, பிரதர் உங்கள் டேங்கில் எந்த பபுள்ஸுமே வரல, ஃபிஷ் எப்படி உயிர் வாழுதுன்னு கேட்குறீங்க. டாப் ஃபில்டரில் ப்ளஸ் வந்து சம் ஃபில்டர் அது வந்து ஒரு கேனிஸ்டர், இதுக்கு நீங்கள் வந்து ஒரு ஏரேஷன் போடணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏன்னா வந்து ரன்னிங் வாட்டர் சிஸ்டம் சொல்லுவாங்க, மேலே இருக்கக்கூடிய வாட்ரு கீழே போயிட்டு மறுபடியும் வந்து கீழேருந்து மறுபடியும் மேலே போகுது சரிங்களா. அப்போ வந்து ஒரு ரன்னிங் வாட்டர் சிஸ்டமில் வந்து தானாக ஏரேஷன் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு பபுள்ஸ் போட்டு இதுக்கு ஒரு வெள்ளை ஹவுஸ் கொடுத்து முட்டை முட்டையாக வரணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமே பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டமேட்டிக் வந்து கிடையாது. அதனால் வந்து ஏரேஷன் தனியாக ஒரு ஏர் பம்ப் கொடுக்கணும், ஹெவியாக கொடுக்கணும், இத்தனை கோல்டு ஃபிஷஸ் நான் வச்சுருக்கேன் ஸோ வந்து ஏரேஷன் கொடுத்தா தான் உயிர் வாழும் அப்படிங்கிற நெசசரிஸ் வந்து இல்லவே இல்லை. என்னோடய எல்லா டேங்க்லேயுமே பார்த்தீங்கன்னா ஏரேஷன் கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. ஸோ வந்து ஏரேஷன் அதாவது ஏரேஷன் இருக்கும், அதுக்குள்ளான ஓஸ் போட்டு பபுள்ஸ் வர மாதிரி ஒரு எந்த ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா இருக்காதுன்னு சொல்லுவேன் சரிங்களா. ஸோ இவ்வளோ கோல்டு ஃபிஷ் இருக்குது ஏரேஷன் ஃபுல்லாக கொடுக்கணும் அப்படிங்கிற நெசசரிஸ் வந்து எனக்கு வந்து கிடையாது. இது வரைக்குமே நானும் வந்து கொடுத்ததும் கிடையாது. ஏசிடிசி பம்பு மட்டும் நான் வீட்டில் இல்லைன்னா வெளியே போகும்போது வந்து போட்டுட்டு போவேன், அவ்வளோதான் இதுக்கு பண்ணக்கூடிய ப்ராசஸ்ஸு. ஓகே, இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து சம் ஃபில்ட்ரேஷன் பொறுத்த வரைக்குமே வந்து சில பேருக்கு வந்து 2 days கிளாரிட்டி ஆகிரும், சில பேருக்கு வந்து 1 week ஆகும், சில பேருக்கு வந்து 2 weeks வந்து ஆகும். சில பேர் வந்து பண்ணக்கூடிய மிஸ்டேக் கூட என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் வந்து டேங்க் வந்து கிளாரிட்டி ஆகலைன்னு சொல்லி, ஸோ ஓகே ஒரு வாட்டர் சேஞ்சு பண்ணி பார்ப்போம் டேங்க் வந்து கிளாரிட்டி ஆகும்னு சொல்லிட்டு வாட்டர் சேஞ்ச் பண்ணி மொத்த சிஸ்டமேட்டிக்கவே கொலாப்ஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அவங்க டேங்கில் வந்து கண்டிஷன் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டே இருந்திருக்கும், அதை அவங்க ஃபீல் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க வந்து அவங்களோட மைண்ட் செட்டில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி கிளாரிட்டி மைண்ட் செட் பண்ணிக்கிட்டு ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக கிரியேட் ஆகக்கூடிய கிளாரிட்டி வந்து அவங்க மைண்ட் செட் பண்ணவே மாட்டாங்க, அதை வந்து அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. வாட்டர் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம், வாட்டர் அப்போ கிளாரிட்டி ஆகுதான் பார்க்கலாம்னு சொல்லிட்டு. அப்போ உங்கள் டேங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்த நல்ல விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணி அவுட் பண்ணிடுவீங்க, மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து தான் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும், அதாவது எம்டி டேங்கில் சரிங்களா, ஒரு ஃப்ரெஷ் டேங்கில். இதுவே இப்போ இந்த டேங்கில் நீங்கள் வந்துட்டு ஃபுல்லாக வாட்டர் எடுத்துகிட்டு ஃபுல்லாக நீங்கள் ரீஃபில் பண்ணால் கூட 1 hour வந்து பழைய கண்டிஷன் வந்து நின்றுடும். காரணம் பார்த்தீங்கன்னா இந்த டேங்கில் வந்து ஒரு குட் பாக்டீரியா எல்லாமே கிரியேட் ஆகி இந்த பயோ மீடியாஸில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும் சரிங்களா. அப்போ நீங்கள் வந்து ஃபுல்லி வாட்டர் சேஞ்ச் பண்ணால் கூட 1 hour பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பழைய நிலைமைக்கு வந்து வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும், சில டேங்க்ஸில் வந்து வராமல் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்கள். உங்கள் டேங்க் வந்து நேற்றுக்கும் இன்றைக்கி எப்படி இருக்குது, இன்றைக்கும் நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும் சரிங்களா. நீங்கள் வந்து உங்கள் மைண்ட் செட்டில் வந்து கிறிஸ்டல் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் செட் பண்ணிவிட்டு உங்கள் டேங்கை பார்த்தீங்கன்னா செட் ஆகாது. நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளைக்கும் நம்மளோட டேங்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிளாரிட்டி ஆகுதான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அதுதான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதாவது இப்போ ஒரு 1st June வச்சுக்கோங்களேன், 1st June ஒரு டேங்க் செட் பண்ணுறீங்க, ஒரு 5th June பாருங்கள் அதனோடய கிளாரிட்டியில் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். அப்படி வித்தியாசமே இல்லை அப்படின்னா மட்டும்தான் அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து போகணும். நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆகுது டக்குன்னு ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த ஒரு ஃபாஸ்ட்டாகவும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு முயற்சியுமே எடுக்காதீங்க. இதெல்லாம் வந்து ஸ்லோ ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நான் சம்ப் வந்து செட் பண்ணக்கூடிய பர்சன் கூட சொல்லிட்டு வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1 day ஆகலாம், 1 week ஆகலாம், ஒரு 2 weeks ஆகலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லிட்டு வந்துடுவேன். ஆனால் நான் செட் பண்ணி கொடுத்த சப்ஸ்கிரைபருக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 90% பார்த்தீங்கன்னா ஒரு 3 days வந்து கிளாரிட்டி ஆயிடுது. ஸோ அது வந்து என்னோடய லக்கு தான். மீதி ஒரு 10% மக்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாரிட்டி ஆகிறதுக்கு தாமதமாகுது, இல்லைனா அவங்க வாட்டர் டிடிஎஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும்போது 6 water வந்து ஃபில் பண்ணும்போது உடனே கிளாரிட்டி ஆயிடுது. ஸோ இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு இருக்கக்கூடிய நேச்சுரலான விஷயம் சரிங்களா. இப்போ வந்து சம் ஃபில்ட்ரேஷனை பொறுத்த வரைக்குமே வந்து நீங்கள் முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து உங்களுடைய ஃப்ளோ வந்து எந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது பொறுத்து இருக்குது. ரெண்டாவது வந்து பயோ மீடியாஸ் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் லோட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இருக்குது. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம இவ்வளோ ஹெவியாக ஃபில்டர் செட் பண்ணிட்டோமே
ஸோ நம்ம வந்து எவ்வளோ ஃபிஷ் வேணால் நம்ம டேங்கில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத ஒரு விஷயம் வந்து நீங்கள் மைண்ட் செட் பண்ணாதீங்க. இப்போ இந்த டேங்கில் வந்து இவ்வளோ தான் இந்த ஃபிஷ் விட்டால் மட்டும் தான் இந்த டேங்க் வந்து இந்த கிளாரிட்டி வந்து மெயின்டைன் ஆகும், சரிங்களா? இப்போ நீங்கள் இதில் கொண்டாந்து ஒரு 100 கோல்டு இறக்கிட்டிங்கன்னா இந்த கிளாரிட்டி உங்களுக்கு வந்து மெயின்டைன் ஆகாது, சரிங்களா? ஸோ நம்ம ஃபில்ட்ரேஷன் எவ்வளோ ஹெவியாக போட்டாலுமே பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஃபில்ட்ரேஷன் எவ்வளோ ஹெவியாக போட்டாலுமே வந்து இந்த டேங்குக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, இத்தனை ஃபிஷ் தான் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஃபில்டர் கணக்கு வச்சு இந்த இந்த டேங்க்லேருந்து ஒரு 100 ஃபிஷ் இறக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபில்ட்ரேஷன் வந்து இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய கிளாரிட்டியில் வந்து கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. நான் ஒரு சப்ஸ்கிரைபர் இருக்கார், அவர் நேம் சொல்ல விரும்பல, 5:2:2 வந்து டேங்க் வந்து செட் பண்ணி கொடுத்தோம், 3:1:1 சம்ப் வந்து செட் பண்ணி கொடுத்தோம். ஸோ சிக்கில் ஃபிஷ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து விடதாக சொல்லியிருந்தார். என்கிட்ட சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 22 ஃபிஷ் மட்டும் தான் சொல்லாது. சரி, நான் அதுவே சொன்னேன், 22ங்கிறதே கொஞ்சம் அதிகம் தான் பிரதர், அது ஜோனல் சைஸாக இருந்தால் ஓகே, அதுவே வந்து பெரிய சைஸாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டம்னு சொன்னேன். அவர் பார்த்தீங்கன்னா என் பேச்சை கேட்காத 46 ஃபிஷ்ஷுக்கு மேலே டோட்டலாக பார்த்தீங்கன்னா லோட் பண்ணிட்டார், அதுவும் வந்து ஜோனல் சைஸ் கிடையாது, ஒரு 3 இன்ச்சஸ்க்கு மேலே, சரிங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு கொஞ்சம் பெருசு தான். ஸோ 46 ஃபிஷ்ஷுக்கு வந்து விடும்போது வந்து ஃபில்ட்ரேஷன் கண்டிப்பாக கெட்டு போகும், சரிங்களா? சில பேர் வந்து அவ்வளோ ஃபிஷ்ஷும் விட்டுட்டு ஃபீடிங் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக போட்டுருவாங்க, அப்பயும் பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன் கெட்டு போயிடும். அப்போ வந்து உங்களுக்கு சம்பு போட்டும் என்னடா சம்பு போட்டே கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது அந்த மாதிரி ஃபீல் வந்து வந்துடும் கண்டிப்பாக. ஸோ நீங்கள் சம்பு செட் பண்ணால் கூட உங்களோட ஃபிஷ்ஷஸ் வந்து குவான்டிட்டி வந்து கம்மியாக போடணும். ரெண்டாவது, உங்கள் ஃபிஷ்ஷுக்கு நீங்கள் ஃபீட் பண்ணக்கூடிய குவான்டிட்டி இருக்கு இல்லையா, ஃபீடிங் குவான்டிட்டி, அதெல்லாம் நீங்கள் கம்மியாக போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களோட டேங்க் வந்து இந்த மாதிரி கிளாரிட்டி வந்து எப்பயுமே மெயின்டைன் ஆகும் அப்படிங்கிறது தான். ஸோ இன்றைக்கான வீடியோஸ் கூட, ஸோ நான் சொன்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்க நம்புகிறேன். நீங்கள் வந்து உங்கள்கிட்ட சம் ஃபில்ட்ரேஷன் செட் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக டைம் கொடுக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஃபிஷ்ஷஸ் ஆட் பண்ணுறதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்குது, ஒரு 1 வீக் தள்ளியே நீங்கள் வந்து உங்கள் ஃபிஷ்ஷஸ் வந்து மெது மெதுவாக ஆட் பண்ணுங்கள். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஃபில்ட்ரேஷன் ஹெவியாக போட்டாலுமே நீங்கள் ஃபீடிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அளவாக போட்டால் மட்டும்தான் உங்களோட டேங்க் வந்து இந்த மாதிரி கிளாரிட்டியாக வந்து எப்பயுமே மெயின்டைன் ஆகும், சரிங்களா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும் நம்புறேன், புரிய நம்புறேன். ஸோ நீங்கள் ஒரு பெரிய பெரிய டேங்க் வந்து செட் பண்ணக்கூடிய பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் சம் ஃபில்ட்ரேஷன் வந்து ஆக்சுவலாக வந்து நான் இந்த டேங்குக்காக நான் வந்து செஞ்ச ஒரு சிஸ்டமேட்டிக் கிடையாது, ஏன்னா நான் ஒரு இனிமேல் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய டேங்குக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஐடியாஸ் கொடுக்கலாம் சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் நான் இந்த டேங்க் வந்து செட் பண்ணேன், சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு நான் ஒரு 8 ஃபீட் டேங்காக கால்குலேட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற ஃபில்ட்ரேஷன் கொடுத்தா எப்படி இருக்கும். ஸோ ஏன்னா நம்ம வந்து எல்லாமே வந்து வாய் வழியாக சொன்னால் உங்களுக்கு வந்து புரியாது, ஸோ கொஞ்சம் எக்ஸ்பிரிமெண்டலாக சொன்னால் தான் மக்களுக்கு புரியுங்கிறதுனால இதை ஒரு 8 ஃபீட் டேங்காக நான் வந்து மைண்ட் செட் பண்ணிக்கிட்டு ஒரு 4 ஃபீட்டை தனியாக பிரித்து ஃபில்ட்ரேஷன் கொடுத்தா எப்படி இருக்கும், கிளாரிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறதுக்காக மட்டும்தான் இந்த டேங்க் வந்து நான் செஞ்சேன், சரிங்களா? ஸோ ஒரு சின்ன டேங்குக்கு வந்து இவ்வளோ ஃப்ளோ கொடுக்குறங்கிற அவசியமே கண்டிப்பாக கிடையாது. சப்ஸ்கிரைபர் உங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் தெளிவாக போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் கொஞ்சம் நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தார், சப்ஸ்கிரைபருக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு வீடியோ போட்டால் போதுமே, வீடியோ போட்டால் போதுங்கிற மாதிரி பேசுகிறீங்க பிரதர், அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க, கஸ்டமருக்கு மட்டும்தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாதிரி பேசுகிறீங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா? அவருக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு விஷயம் சொல்கிறேன், அந்த சப்ஸ்கிரைபர், அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு எனக்கு ஒரு 10,000 ரூபா 5,000 ரூபா போட்டு மெட்டல் காசு போட்டு எனக்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க என்கிட்ட, அப்போது வந்து நீங்கள் வந்து என்ன நினைப்பீங்க, எனக்கு வந்து இவர் வந்து ப்ராப்பராக வந்து கைடன்ஸ் கொடுக்கணும், ஸோ எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுறப்பெல்லாம் ரிப்ளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு தாட் வச்சுருப்பீங்க இல்லையா? அதை நான் வந்து உங்களுக்கு திருப்பி அதே மாதிரி செஞ்சால் தான் உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகும். அதை விட்டுட்டு இப்போ வீடியோஸ் பார்த்துட்டு 100 பேர் வந்து 100 டவுட் கேட்பாங்க, நான் எல்லாருக்குமே ரிப்ளை கொடுத்துட்டே இருந்துட்டு உங்களுக்கு நான் இல்லைங்க பிரதர், என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து டவுட் கேட்குறாங்க, நல்லா கிளாரிஃபை பண்ணி முடிச்சுட்டு தான் உங்களுக்கு வந்து நான் டவுட் சொல்லுவேன்னு சொன்னால் உங்களால் ஏற்றுக்க முடியுமா, சரிங்களா? அப்போ உங்களை மாதிரியே வந்து பணம் போட்டு வெயிட் பண்ணக்கூடிய பர்சன் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க முடியும், சரிங்களா? ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து காசை பொறுத்து கிடையாது, உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டேன் பார்த்தீங்களா, அந்த விஷயம் அந்த ஆனஸ்டான விஷயத்தை வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து மெயின்டைன் பண்ணணும், சரிங்களா? காசுக்காக கிடையாது, காசுக்காகனா எனக்கு வந்து நான் இந்த ஒர்க் நான் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது, சரிங்களா? எனக்கு ஆல்ரெடி சேலரி வந்து 60K மேலே, ஸோ நான் வந்து இந்த ஒர்க் வந்து பண்ணுங்கிற அவசியமே கிடையாது, ஒரு ஹாபியை தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னை நம்பி பணம் போட்டு பண்ணுறவங்களுக்கு வந்து ப்ராப்பராக அந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்குமே பார்த்தீங்கன்னா நான் கைடன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், அது மட்டும் தான் என்னோடய நோக்கமாக இருக்கும். அப்போ வந்து அதர் பர்சன் வந்து வெளியே எங்கேயோ மெட்டீரியலாக வாங்கிட்டு வந்து இடத்துல வந்து கைடன்ஸ் கேட்டிங்கன்னா அப்போ இந்த பணம் போட்டு என்னை நம்பி இவ்வளோ விஷயங்கள் பண்ண மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் அந்த விஷயம். சப்ஸ்கிரைபரை பற்றி நான் வந்து ஒரு தரக்குறைவாக நான் பேசுகிறதோ ப்ளஸ் வந்து அவங்க முக்கியம் இல்லை அப்படிங்கிறது வந்து நான் சொல்லது கிடையாது, சரிங்களா? ஸோ சப்ஸ்கிரைபர் முக்கியம் அப்படிங்கிறதுனால தான் ஒவ்வொரு விஷயமும் நான் வந்து மெனக்கெட்டு வீடியோ போடுறேன், சரிங்களா? ஸோ என் சப்ஸ்கிரைபர் எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன்,
நான் இவ்வளோ வீடியோ போடணுங்கிற அவசியமே கிடையாது, சரிங்களா? ஸோ நான் ஒரு 250 வீடியோஸ்க்கு மேலே நான் போட்டிருக்கேன். அது அந்த வீடியோவே எனக்கு வந்து பிஸ்னஸ்க்கு வந்து சைக்கிளிங் கொடுக்கும், சரிங்களா? ஸோ நான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்து சப்ஸ்கிரைபர் வந்து தெளிவாக புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் என்னெல்லாம் முடிஞ்ச வரைக்குமே வீடியோ தெளிவாக போடுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன், சரிங்களா? ஸோ அவரோட கருத்து வந்து சொல்லியிருக்காரு, சரிங்களா? அதாவது வந்து எதுவுமே சொல்ல விரும்பல, ஆனால் சில விஷயங்கள் வந்து இருக்குது, சரிங்களா? அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் கூட. ஸோ மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பை.